ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜார்ஜ் இலியட் ரைட் பண்ண சைலஸ் மேனர். நாவலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்களோட ஃபுல் நேம் மேரி ஆன் ஈவன்ஸ், இவங்களோட பென் நேம் ஜார்ஜ் இலியட். ஏன் ஜார்ஜ் இலியட்னு வச்சாங்கன்னா, இவங்களோட பீரியடில் ரைட்டிங்க்காக லேடிஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலை, அதனால் ஜார்ஜ் இலியட்னு நேம் வச்சு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 22 நவம்பர் 1819 வார்விக் ஷயர் இங்கிலாண்டில் பிறந்தாங்க. இவங்களோட ஆக்குபேஷன் என்னென்னா, இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர். இவங்க எப்போ இறந்தாங்கன்னா 22 டிசம்பர் 1880 செல்சி லண்டனில் இறந்தாங்க. இந்த நாவல் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1861 பப்ளிஷ் ஆச்சு. இதனோட ஜெனர் நாவல் டொமஸ்டிக் ஃபிக்ஷன். இப்போ நாவலில் இருக்கிற மேஜர் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சைலஸ் மேனர் ராவலோவில் வீவராக இருக்கார். வில்லியம் டேன் சைலஸ் மேனரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சாரா சைலஸை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தாங்க, லேட்டராக வில்லியம் டேனை மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸ்கொயர் கேஸ், ராவலோலிய கிரேட்டஸ்ட் மேன்டா ஸ்கொயர் கேஸ். காட்ஃப்ரே கேஸ், ஸ்கொயர் கேஸோட எல்டஸ்ட் சன், குட் நேச்சர்ட் யங் மேன். டன்ஸ்டன் கேஸ், ஸ்கொயர் கேஸோட யங்கஸ்ட் சன், இவங்க வந்து கேம்ப்ளர், ட்ரிங்கர், அந்த மாதிரியான மேன். மாலி ஃபேரன், காட்ஃப்ரேவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். எப்பி, அடாப்டட் டாட்டர் ஆஃப் சைலஸ். நான்சி லெமைட்டர், காட்ஃப்ரேவோட செகண்ட் ஒய்ஃப். இந்த நாவலில் ரெண்டு பிளேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேண்டர்ட் யார்டில் நடக்கிற மாதிரியும், செகண்ட் ஹாஃப் ராவலோவில் நடக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த நாவலோட புரோட்டகானிஸ்ட் சைலஸ் மேனர், சைலஸ் மேனரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வில்லியம் டேன். சைலஸ் மேனர் லேண்டர்ன் யார்டில் இருக்கிற ஒரு சர்ச்சில் ரெஸ்பெக்டிவ் பொசிஷனில் இருக்கிறாரு. சைலஸ் சாரா அப்படிங்கிற ஒரு லேடியை லவ் பண்ணுறாரு, மேரேஜ் பண்ணணும்னு இருந்தார். ஒரு நாள் சர்ச்சில் டீகானுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ டீகானை சைலஸ் தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் வில்லியம் டெய்ன் அங்கே போய் அங்கிருந்த மணியை திருடிட்டு போயிடுறாரு. ஆனால் லாஸ்ட்டாக சைலஸ் தான் திருடி இருப்பான் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் இதற்கு பனிஷ்மெண்ட்டாக சைலஸை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. சாரா கூட நடக்க இருந்த மேரேஜ் கேன்சல் ஆகிடுச்சு. சாரா வில்லியம் டெய்னை மேரேஜ் பண்ணிட்டாங்க. சைலஸ் லேண்டர்ன் யார்டை விட்டு ராவலோவுக்கு போகிறாரு. அங்கே போய் காட்டேஜில் வாழ்கிறாரு. அங்கே இவருக்கு இவரே தான் ஆறுதல் சொல்லிக்கிறாரு. யார் கூடயும் பேச மாட்டார், எப்பவும் லோன்லியாகவே தான் இருப்பார். அங்கே போய் தான் க்ளோத் வீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. க்ளோத் வீவ் பண்ணுறது மூலமாக கோல்டு காயின்ஸ் ரிசீவ் பண்ணுறாரு. அந்த கோல்டு காயின்ஸ் தான் சைலஸ்க்கு ஒரு கம்பேனியன்ஷிப்பாக இருக்குது. அப்புறம் நிறையா ஏர்ன் பண்ணுறாரு அந்த க்ளோத் வீவிங் மூலமாக. அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு தரையில் ஹோல் போட்டு மூடி வச்சிடுறாரு. அந்த கோல்டு காயின்ஸை டெய்லியும் எடுத்து கவுண்ட் பண்ணி பார்ப்பார். ஒரு நாள் அங்கே ஒரு ஓல்டு உமனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சைலஸ் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா கிட்டேருந்து மூலிகை வைத்தியம் கற்று வச்சுருந்தாரு. அது மூலமாக அந்த ஓல்டு உமனை காப்பாற்றிட்டாரு. ராவலோவில் யார் கூடையும் பேச மாட்டாரா, எப்போவுமே தனியாக இருப்பார். நெக்ஸ்ட்டு ராவலோவில் கிரேட்டஸ்ட் மேன் இருப்பார், அவர் தான் ஸ்கொயர் கேஸ். ஸ்கொயர் கேஸ்க்கு ஒய்ஃப் இல்லை, இறந்துட்டாங்க. இவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, எல்டஸ்ட் சன் காட்ஃப்ரே கேஸ், யங்கஸ்ட் சன் டன்ஸ்டன் கேஸ். காட்ஃப்ரே மாலி ஃபேரனை லவ் பண்ணி சீக்ரெட் மேரேஜ் பண்ணியிருப்பார். அந்த சீக்ரெட் மேரேஜ் டன்ஸ்டனுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அந்த சீக்ரெட் மேரேஜை வச்சு காட்ஃப்ரேவை பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஸ்கொயர் கேஸ் காட்ஃப்ரே கிட்ட டெனண்ட்டுக்கு போய் ரெண்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. பட் அந்த அமௌண்ட்டை டன்ஸ்டன் கேட்குறாரு. காட்ஃப்ரே கொடுத்துட்டாரு. இல்லை அப்படின்னா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவார், அதனால் கொடுத்துட்டாரு. ஆனால் காட்ஃப்ரே அவரோட அப்பாவுக்கு அந்த ரெண்ட்டை திருப்பி கொடுக்கணும், அதனால் காட்ஃப்ரே அவரோட ஹார்ஸ் அதாவது வைல்டு ஃபயரை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டன்ஸ்டன் ஹார்ஸை சேல் பண்ணுறதுக்கு சந்தைக்கு கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் ஹார்ஸை வச்சு பெட் வைக்கிறாங்க. இவரும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பார்ட்டிசிபேட் பண்ணி போயிட்டு ஸ்பீடை ஹார்ஸை வந்து ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறப்ப ஹார்ஸ் போய் விழுந்து இறந்துடும். டன்ஸ்டனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார். அப்போ போகிற வழியில் சைலஸோட காட்டேஜை பார்க்குறாரு. அங்கே போய் பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போய் அவரோட மணியை திருடிடுறாரு. ஆனால் டன்ஸ்டன் திரும்ப அவங்க வீட்டுக்கே போகலை. சைலஸ் காட்டேஜ்க்கு வந்து எப்பவும் போல் மணி எடுத்து கவுண்ட் பண்ணி பார்ப்பார் இல்லையா, அதே மாதிரியும் அந்த அன்னைக்கும் வந்து மணி எடுத்து கவுண்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாரு. அந்த இடத்துல மணி இல்லை. இவருக்கு ஜெம் ராட்னே மேலே சந்தேகம் வருது. ஜெம் ராட்னே தான் வந்து இந்த மணியை திருடி இருப்பான் அப்படின்னு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தங்காட்டி சைலஸ் லோக்கல் டேவனுக்கு போய் ஜெம் ராட்னே மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு.
அங்கே இருந்தவங்க எல்லாம் வந்து ஜெம் ராட்னே திருடலை, அவன் வந்து இங்கே காலையிலேருந்து இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் திருடினது வந்து டன்ஸ்டின் தான். வைல்டு ஃபயர் இறந்துருச்சு அப்படின்னு காட்ஃப்ரேக்கு நியூஸ் வருது. காட்ஃப்ரே மணியை பற்றி ஃபாதர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி சொல்லிடுறாரு. டன்ஸ்டன் மேலே அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு திட்டிடுறாரு. அவன் எப்படியோ பண்ணட்டும், எப்படியோ போகட்டும்னு சொல்லி திட்டிடுறாரு. அப்புறம் காட்ஃப்ரே பிளான் பண்ணி நம்ம சீக்ரெட் மேரேஜையும் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சீக்ரெட் மேரேஜை வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு ஸ்கொயர் கேஸ், இதெல்லாம் பெரிய குடும்பத்தில் சாதாரண விஷயந்தான், நீ இதெல்லாம் மறந்துடுன்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு நேமு நான்சி, நீ அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு டாலி வின்த்ரோப் சைலஸை பார்த்து அட்லீஸ்ட் நீங்கள் கிறிஸ்மஸ்க்காவது சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் சைலஸ் சர்ச்சுக்கு போகலை, எப்பவும் போல் காட்டேஜ்லே தான் இருக்கார். ராவலோவில் கிறிஸ்மஸும் நியூ இயரும் தான் ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செலிப்ரேஷன். நியூ இயர் டான்ஸ் எங்கே நடக்கும்னா ஸ்கொயர் கேஸ் வீட்டில் தான் நடக்கும். அந்த செலிப்ரேஷன்லையே காட்ஃப்ரேக்கும் நான்சிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்கொயர் கேஸ் பிளான் பண்ணுறாரு. அந்த பார்ட்டிக்கு நான்சியும் அவங்களோட சிஸ்டர் ப்ரிசிலாவும் வராங்க. ஸ்கொயர் கேஸ் காட்ஃப்ரே கிட்ட நீ நான்சியை கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறாரு. காட்ஃப்ரேவும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான்சி கூட டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடும்போது நான்சியோட ட்ரெஸ் கிழிஞ்சிருது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக காட்ஃப்ரே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் காட்ஃப்ரே நான்சி கிட்ட அவரோட லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மாலி ஃபேரன், அதாவது காட்ஃப்ரேவோட ஃபர்ஸ்ட் வைஃப், இந்த நியூஸை கேள்விப்பட்டு ராவலோவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீக்ரெட்டெல்லாம் வந்து போய் அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு ராவலோவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. அதை டாலரேட் பண்ணிக்கிறதுக்காக மாலி ஃபேரன் நிறைய ஓபியம் எடுத்துக்கிறாங்க. போதையில் வர வழியில் போதையில் மயங்கி விழுந்துடுறாங்க. எங்கே விழுந்திருக்காங்கன்னா சைலஸ் மேனரோட காட்டேஜ்க்கு முன்னாடி மயங்கி விழுந்துடுறாங்க. மாலி ஃபேரனோட குழந்தை ஒரு லைட் வெளிச்சம் தெரியும், அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி சைலஸ் மேனரோட காட்டேஜ்குள்ளே போயிடுது. சைலஸ் மேனர் சரியாக கவனிச்சிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் சைலஸ் மேனர் காட்டேஜ்குள்ளே போய் பார்க்குறாரு. கோல்டன் கலரில் அவரோட காயின்ஸ் மாதிரியே தெரியுது, ஆனால் அது வந்து காயின்ஸ் இல்லை, அந்த குழந்தையோட ஹேர். அப்புறம் அந்த குழந்தை மாலி ஃபேரன் இருக்கிற பிளேஸை நோக்கி சைலஸை கூட்டிகிட்டு போகுது. அங்கே மாலி ஃபேரன் இறந்து கிடக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஷாக் ஆகி ஸ்கொயர் கேஸோட ஹவுஸ்க்கு போய் இதை மாதிரி ஒரு லேடி இறந்துட்டாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற டாக்டரை வர சொல்லி டாக்டர் பார்க்குறாங்க. அவங்க கூட காட்ஃப்ரேவும் போகிறாரு. அங்கே போய் பார்த்துட்டு இது நம்ம ஃபர்ஸ்ட் வைஃப் மாலி ஃபேரன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாரு. அப்புறம் அந்த குழந்தை நமக்கும் மாலி ஃபேரனுக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு காட்ஃப்ரே நினைக்கிறாரு. ஃபைனலாக நான்சியை மேரேஜ் பண்ணிக்கலாம், இன்டைரக்டாக அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. சைலஸ் அந்த குழந்தைய நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தத்தெடுக்கிறாரு. சைலஸ் அவரோட நெய்பர் டாலி வின்த்ரோப்போட ஹெல்ப்பால் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு எப்பி அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. சைலஸோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது எப்பி வந்தது மூலமாக. காட்ஃப்ரே நான்சியை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் எப்பி பெரிய பொண்ணாக வளர்ந்துடுது. டாலி வின்த்ரோப்போட பையன் ஆரான் வின்த்ரோப் அவங்க பெருசாக வளர்ந்துடுறாங்க. அவங்க ஒரு குட் லுக்கிங்காக இருப்பார். சைலஸ் கிட்ட எப்பி நான் என்னோடய மேரேஜ்க்கு என்னோடய அம்மா ரிங்கை வச்சு மேரேஜ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு சைலஸ் அக்செப்ட் பண்ணிட்டார். ஓகே, நீ வந்து உன்னுடைய அம்மா ரிங்கை வச்சு நீ வந்து மேரேஜ் பண்ணணும்னு அக்செப்ட் பண்ணிட்டார். அப்புறம் எப்பி ஏரானை லவ் பண்ணுறத சைலஸ் கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு ஏரான் சொல்லிட்டான் அப்படின்னு எப்பி சைலஸ் கிட்ட சொல்கிறாங்க. சைலஸ் ஹாப்பியாக இருக்கார், ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு காட்ஃப்ரே ஒரு இடத்த வாங்குறாங்க. அந்த இடத்துல ஸ்டோன் பிட் இருக்குது. அப்புறம் காட்ஃப்ரேக்கும் நான்சிக்கும் ஒரு ஃபீலிங் என்னென்னா மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை இல்லைன்னு. அப்புறம் ஸ்டோன் பிட் ட்ரை ஆகிறது. அங்கே ஸ்கெலிட்டன் கோல்டு காயின்ஸ் எல்லாம் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த ஸ்கெலிட்டன் டன்ஸ்டனோட ஸ்கெலிட்டன்னு தெரிய வருது. சைலஸோட கோல்டு காயின்ஸை திருடிட்டு வரும்போது ஸ்டோன் பிட்டில் விழுந்து டன்ஸ்டன் இறந்துட்டான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. காட்ஃப்ரே நான்சி கிட்ட அவரோட சீக்ரெட் மேரேஜ் பற்றி அவரோட குழந்தையும் பற்றி சொல்கிறாரு. இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சது காரணம் நீ என்னை வந்து வேணான்னு சொல்லிடுவேன் அப்படின் தான் வந்து உங்கன்னோட இந்த உண்மையை நான் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு காட்ஃப்ரே சொல்கிறாரு. காட்ஃப்ரே
நான் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன், எப்பயே நாமளே வளர்க்கலாம் அப்படின்னு அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் நான்சி கிட்டே சொல்கிறாங்க. நான்சியும் யோசித்து பார்த்துட்டு ஓகே, நமக்கு குழந்தையில எப்பயே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காட்ஃப்ரேவும் நான்சியும் சைலஸ் காட்டேஜ்க்கு போய் விசிட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. எப்பயே நாங்களே வளர்க்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சைலஸ் ஷாக் ஆகி இந்த முடிவை எப்பிக்கிட்டேயே விட்டுறாரு. எப்பி சொல்கிறது என்னன்னா, இவ்வளோ நாள் என்னை வளர்த்தது சைலஸ் தான், ஸோ நான் அவருக்கு தான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. எனக்கு உங்களுடைய வசதி வாய்ப்பெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு சைலஸ் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எப்பி சொல்லிடுறாங்க. நான்சியும் காட்ஃப்ரேவும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆரோனுக்கும் எப்பிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்புறம் சைலஸ் லேண்டர்ட் யார்டில் அவர் மேலே ஒரு தப்பான பழி இருக்குது, அதை போக்கணும்னு டாலியும் சைலஸும் லேண்டர்ட் யார்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அப்படியே ரிவர்ஸாக இருக்குது, யாரையுமே காணோம். டாலி விண்ட்ரூப் சைலஸை கன்சோல் பண்ணுறாங்க. கடவுள் உனக்குன்னு எப்பியை கொடுத்துருக்காங்க, நீ எப்பி மூலமாக ஹாப்பியான லைஃப் வந்து வாழு, எப்பி வந்ததுக்கப்புறம்தான் உன்னோட லைஃப் சேஞ்ச் ஆகியிருக்கு. சைலஸும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக எப்பிக்கும் ஆரோனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. சைலஸ் எப்பி ஆரோன் மூணு பேரும் ஹாப்பியாக வாழ்கிறாங்க. இந்த நாவல் ஒரு பியூரான நேச்சுரல் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.